நாகை மாவட்டத்தில் மழை சற்று தணிந்த நிலையில் இறுதிக்கட்ட குறுவை அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ளன. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் 90% மேல் நிறைவடைந்து இறுதிக்கட்ட அறுவடை பணிகள் தீவிரமடைந்த நிலையில் 2 நாட்களாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக பணிகள் பெருமளவில் முடங்கின. குறிப்பாக திருக்குவளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வலிவலம், நெய்விளக்கு, சூரமங்கலம், கொடியாலத்தூர், ஆதமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் அறுவடை பணிகளை மேற்கொள்ள முடியாமல் தவித்து வந்தனர். இந்த நிலையில் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை சற்று தணிந்த நிலையில் அறுவடை பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. பெரும்பாலான வயல்களில் வடியாமல் உள்ள மழை நீரால் விவசாயிகள் அறுவடை இயந்திரம் மூலம் அறுவடை பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மழை காரணமாக வயல்களில் சாய்ந்து கிடக்கும் நெல்மணிகளை போராடி அறுவடை செய்து வருகின்றனர். வயல்களில் தேங்கியுள்ள மழைநீர் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கூடுதல் நேரம் செலவு செய்து அறுவடை செய்யப்பட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதால் கூடுதலாக வாடகை செலுத்த வேண்டியுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் மகசூல் இழப்பு ஏற்படும் என்றும் தமிழக அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனா்.